ஒரு ஊரில் ஒரு சமையல்காரர் இருந்தார். அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு எப்போ பாரு ஒரு மாதிரி சோகமாகவே இருந்துச்சு. என்ன கவலைன்னு தெரியலை. ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ரொம்ப கவலையாகவே இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பாவுக்கு இதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. அவர் வந்து எல்லோரும் போலமே டைரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி என்னம்மா பிரச்சனை அப்படிலாம் கேட்கல. அவர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கிச்சனுக்கு போனார். கிச்சனுக்கு போயிட்டு மூணு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டார். மூணு பாத்திரத்துலையுமே தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்க அந்த தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டையை தூக்கி போட்டார். இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு உருளைக்கிழங்கை போட்டார். அந்த மூணாவது பாத்திரத்தில் கொஞ்சமாக டீதூள் போட்டார். அந்த சின்ன பொண்ணுக்கு எதுவுமே புரியலை. என்ன நம்ம அப்பா ஏதோ பண்ணிக்கிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மூணு பாத்திரத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டார். கீழே வச்சுட்டு இப்போ முட்டையை எடுத்து தனியாக வச்சுட்டாரு, உருளைக்கிழங்கையும் எடுத்து தனியாக வச்சுட்டாரு, டீயை வந்து ஒரு கப்பில் ஊற்றி எடுத்துக்கிட்டார். இப்போ முட்டையை உடச்சி பார்த்தா முட்டை வந்து நல்லா ஒரு இறுகின தன்மையோடு இருந்துச்சு. அதேமாதிரி உருளைக்கிழங்குமே உரித்து அதை வந்து தொட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு இப்படி அமுத்தி காட்டினார். அது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த டீயையுமே ஒரு கப்பில் எடுத்து அந்த பொண்ணு முன்னாடி வச்சார். இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னார், இருக்கும்போது முட்டை வந்து ரொம்ப உடையிற தன்மையோடு தான் இருந்துச்சு. அது சும்மா சின்னதாக ஒரு கிராக் விழுந்தால் கூட அது வந்து ரொம்ப லிக்விடாக தான் இருக்கும், அது உடஞ்சிரும். ஆனால் அதுவே நீ உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டினா உருளைக்கிழங்கு வந்து ஒரு சாலிடு, அது வந்து ஒரு திண்ம பொருள், அது வந்து ரொம்ப கெட்டியான பொருள். அப்போது அதுக்கப்புறம் வந்து நம்ம டீதூள் எடுத்துக்கிட்டோம். இப்போ என்னென்னா இப்போ மூணு பொருள் தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம். மூணு பொருளுமே ஒரே மாதிரியான ஒரு சூழ்நிலையாக தான் கொடுத்தோம். அதாவது அந்த சுடுதண்ணி அப்படிங்கிற ஒரே ஒரு ஒரே மாதிரியான சூழ்நிலையாக தான் மூணு பொருளுக்குமே கொடுத்தோம். ஆனால் மூணு பொருளுமே அதை ரியாக்ட் பண்ணுற விதம், அதாவது அந்த சுச்சுவேஷனுக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோடய அவுட்கம் இருக்குது. இப்போ முட்டை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கீழே போட்டால் உடஞ்சிற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு வீக்காக இருந்துச்சு முட்டை. ஆனால் அது ஒரு சூழ்நிலை கொடுத்தோம். ஆனால் அது அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அது ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப ஒரு திண்ம பொருளாக மாறிடுச்சு. அதே உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இனிஷியலாக வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையை தாண்டி வந்ததுக்கப்புறமா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வீக்காகிடுச்சு. அதுவே இந்த தேநீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்த டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த டீ வந்து அந்த சூழ்நிலையவே மொத்தமாக மாற்றிடுச்சு. அந்த தண்ணிங்கிற அந்த சூழ்நிலையவே மாற்றி ஒரு தேநீர், ஒரு புதுசாக ஒரு நறுமணமான ஒரு தேநீரை உண்டு பண்ணிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலுமே நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகள் எத்தனையோ விதமாக இருக்கும், பிரச்சனைகள் எத்தனையோ விதமாக நம்ம நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அனைத்து பிரச்சனைகளிலுமே நம்ம எந்த மாதிரியான பிரச்சனைக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து மட்டுமே நம்மளுடைய அவுட்கம் அமையும். இது போல தான் நம்ம வாழ்க்கையிலுமே பல விதமான பிரச்சனைகள் நம்ம நோக்கி எப்போவுமே வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பிரச்சனையோட அவுட்கம் இருக்குது. இது நீங்கள் பல இடத்துல பார்க்கலாம். ஒரு சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயத்துக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுற விதத்தை, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் அது பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறும். ஒரு கண்டக்டர்கிட்ட ஒரு சில்லற பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட அந்த ஏதோ சின்னதாக வாய் தகராறு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் ஆனால் அந்த சின்ன விஷயத்துக்கு அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணி ரொம்ப அதிகமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் ரொம்ப கை கலப்பாகலாம், இல்லை ரொம்ப பெரிய பிரச்சனையாக போலீஸ் கேஸ் வரையும் கொண்டு போய் விட்டுறலாம். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையாலுமே நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிற பொறுத்து தான் அந்த சூழ்நிலையோட அவுட்கம் அமையுது. ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு அந்த தேநீர் மாதிரி அந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு சாதகமாக அது ஒரு நல்ல ஒரு அவுட்கம்மை கொண்டு வர பாருங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல சிந்தனையுள்ள கதையோடு நாளைக்கு சந்திக்கிறேன். தி கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ்.